அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஸ்ரீ பிளவ வருடம் மங்களகரமான 2021 ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம். காந்தப்பூக்கள் அதிகம் மலரும் மாதம் என்பதால் கார்த்திகை மாதம் என பெயர் பெற்றது. சிம்ம ராசி அதிபதியான சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் 2021 நவம்பர் 17 தேதி முதல் பிரவேசிக்க உள்ளார். சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தை தமிழில் ஒவ்வொரு தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் செவ்வாய் அதிபதியாக இருக்கும் விருச்சிக ராசியில் அவரின் நட்பு கிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் கார்த்திகை மாதம். மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், புதன், கேது, தனுசு ராசியில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு என கிரகங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்துள்ளன. இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகஸ்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷப ராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகின்றது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் தீர்க்கும். கார்த்திகை திருநாள் அன்று நெல் பொரியை நெய்வேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கார்த்திகை ஏகாதேசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மேலும் இந்த கார்த்திகை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஐப்பசி 1ஆம் தேதி அதாவது நவம்பர் 17 புத பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஐப்பசி 18 டிசம்பர் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஐப்பசி 19 டிசம்பர் 5ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஐப்பசி 20 டிசம்பர் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் முடிய பிறந்த கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான், யோகாதிபதிகள் புதன் சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன், மாரகாதிபதி புதன். இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இவர்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். இருக்கும் இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு திறமை கொண்டவர்கள். கும்பராசி அன்பர்களின் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என நினைக்கும் கும்பராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஜென்ம குருவாக அமர்வதால் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும். ஒரு தேடலும் நிம்மதியற்ற போக்கும் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களை எதிர்ப்பீர்கள். அவசரப்பட்டு வாக்குறுதி தந்து அதை நிறைவேற்ற முடியாமல் திணறுவீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டாம். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண பாருங்கள். ஜென்ம குருவாக இருப்பதால் அவ்வப்போது கோபப்படுவீர்கள். யாரிடமாவது சண்டை போட வேண்டும் என நினைப்பீர்கள். உங்களை பற்றி தவறாக எப்போதோ எங்கேயோ யாரோ சொன்னதெல்லாம் இப்போது உங்கள் நினைவுக்கு வந்து புலம்புவீர்கள். சாப்பாட்டில் உப்பை குறையுங்கள். இரத்த அழுத்தம் அதிகமாகும். பெரிய நோய் இருப்பதாக நினைத்து பயம் வரும். மருத்துவ காப்பீடு எடுத்துக் கொள்ளுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சிலர் தங்களது பங்கை விற்று நகரத்தை ஒட்டி இடம் வாங்குவீர்கள். தியானம், பொது சேவையில் மனம் ஈடுபடும். உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும். குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் தள்ளிப்போன திருமணம் கைகூடி வரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் சச்சரவு இருந்தாலும் பாசம் குறையாது. இந்த கார்த்திகை மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் செல்லும் குரு பகவானால் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வாகனம் வாங்குவீர்கள். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சின்ன இடமாவது வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலிருந்து கார்த்திகை 20ஆம் தேதி வரை செவ்வாய் சனியின் பார்வை இருக்கின்றது. இந்த காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக விரயங்கள் கட்டுக்கு அடங்காமல் ஏற்படலாம். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் தானாக வந்து சேரும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. உறவினர் பகையால் உள்ளம் வாடும். கார்த்திகை முதல் நாளே விருச்சிக ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்ப முன்னேற்றம் கருதி இடம் பூமி வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். கார்த்திகை 18ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். அங்குள்ள சுக்கிரனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். இந்த காலத்தில் இனிய பலன்கள் வந்து சேரும். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். கார்த்திகை 19ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பெற்றோர்களின் ஆதரவு குறையலாம். வீடு இடம் வாங்குவதில் பிரச்சனைகள் உருவாகும். உடன்பிறப்புகள் உங்கள் கருத்துகளுக்கு ஒத்துவராமல் போர்க்கொடி பிடிப்பார்கள். பெண்வழி பிரச்சனைகள் உருவாகலாம். கடன் தொல்லை காரணமாக நீங்கள் வாங்கிய பெரும் சொத்துக்களை விற்கவும் நேரிடலாம். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கண்ணன் வழிபாடு கவலையை போக்கும். இந்த கும்பராசி பெண்மணிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நடப்பதால் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உருவாகலாம். பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. பணிபுரிந்தவர்களுக்கு மாத கடைசியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் சனி, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத ஆச்சரிய உயர்வு சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதம் 7, 12, 15, 19, 23 நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரண புதிய மண்மனை சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் நிறையவே உண்டு. திருமண சுபகாரிய விஷயமாக ஏற்பாடுகள் 3வது வாரம் முடிந்த பிறகு சட்டென்று நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திர இளம் தம்பதியர்கள் புத்திர பாக்கிய கவலையும் ஏக்கமும் தீரப்போகின்றது. இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலபுலன் விவசாயம் அல்லாத உபரி தொழில் ஆசைகளுக்கு திட்டங்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் பலிதம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்து உழைப்பை செலுத்த வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு 2வது வார ஆரம்பத்தில் மாபெரும் அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் உங்கள் துறை சார்ந்த வகையில் திடீரென்று கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோகமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் நவம்பர் 18, 19, 21, 22, 24, 26, 29, 30 மற்றும் டிசம்பர் 1, 2, 4, 5, 8, 9, 12, 14 மற்றும் 15 இந்த மாத திங்கட்கிழமைகளில் அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து செவ்வாடை சாற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.